வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தொலைக்காட்சி விளம்பரங்களுக்கு 3,641 கோடி ரூபாய் செலவு. எஸ்எம்எஸ் டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு 667.38 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஆட்சியே தகவல். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் நிறைவேறிய முதற்கட்ட மக்களவைத் தேர்தல். உத்தரப்பிரதேச மொராபாத் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் குன்வர் சர்வே சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மறு வாக்குப்பதிவுக்கு பரிந்துரை செய்யப்படவில்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 69.46% வாக்குகள் பதிவு. தர்மபுரியில் அதிகபட்சமாக 81.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சென்னையில் நகர்ப்புற மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டாததால் வாக்குப்பதிவு சதவீதம் மந்தம். வாக்கு சதவீதம் குறைவிற்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். தமிழ்நாடு மகிளா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம். ஹசீனா சையத் நியமனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்துள்ளதாக பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர்களால் மணமேடை அமைப்பு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திரங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும். தேர்தல் பத்திரங்கள் வெளிப்படைத்தன்மை நிறைந்தது என்றும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான இன்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பாஜகவை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் மட்டுமே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தாக்கி பேசுகிறார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேரளாவில் பிரச்சாரம். பாஜக வேட்பாளர்கள் தோல்விக்கு முன்னரை பாட தொடங்கிவிட்டார்கள். பாஜக வேட்பாளர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்பாரி பேட்டியை பார்த்து எப்படி சிரிப்பது என்றே தெரியவில்லை. திராவிட கழகத் தலைவர் கி வீரமணி விமர்சனம். நாட்டு மக்களுக்கு மோடி அளித்தது வெற்று சொம்புதான். அனைவரின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக தெரிவித்திருந்த பாஜக எதுவும் அளிக்கவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சனம். மேகதாது விவகாரத்தில் டி கே சிவகுமாரின் பேச்சை கண்டிக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைதி காப்பது ஏன்? காங்கிரஸ் கட்சியினுடனான உறவுக்காக மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக அடகு வைத்து விடக்கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. மின்னணு எந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் June 4 மேலும் பல மடங்கு பாதுகாப்பை அதிகரிக்க உயர் போலீஸ் அதிகாரிகள் திட்டம். பாஜகவுக்கு ஆதரவான வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். பூத் ஏஜென்டை வெளியே அனுப்பி கள்ள ஓட்டு போடப்பட்டுள்ளதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பரபரப்பு குற்றச்சாட்டு. இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திட வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி. ஜனநாயக ரீதியாக தம் கடமையை நேர்மையுடன் மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சதவீதம் குறைவாக பதிவாகியுள்ளது கவலை அளிக்கிறது. வெள்ளிக்கிழமை தேர்தல் வைத்ததால் மக்கள் விடுமுறையாக நினைத்து விட்டதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி.
தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி. தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறைப்படி அனைவரும் வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தல். சித்ரா பௌர்ணமி எதிரொலி. வரும் 22 மற்றும் 23 தேதிகளில் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஜெய் பீம் படத்தின் உண்மை சம்பவம் வழக்கு. போலீசாரின் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்குவது குறித்த நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதித்துறையின் நெறிமுறைகளை மாவட்ட நீதிபதிகள் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். நீதிமன்றங்களின் பணியாற்றும் வழக்கறிஞர்களுடன் நெருக்கமாக இருப்பதை நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தேர்தல் விதிமுறை தளர்வு வணிகத்தை இயல்பாக மேற்கொள்ள உதவும். மாநில எல்லைகளில் மட்டுமே பறக்கும் படைகள் பின்பற்றப்படும் என்ற தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு வணிக சங்க பேரவைத் தலைவர் விக்ரமராஜா நன்றி. ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக பற்றி எரிந்த காட்டுத்தீ. 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் காட்டுத்தீ அணிந்தது. கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலி. தமிழக கேரள எல்லைப்பகுதிகளான ஆனைக்கட்டி, வாளையாறு, வேலந்தாவளம் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணி தீவிரம். மதுரையில் மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா எதிரொலி. மாட்டு தாவணி மலர் சந்தையில் மல்லிகை கிலோ ரூபாய் 500 விற்பனை. கனமழையால் விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட சிரமத்திற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். துபாய் சர்வதேச விமான நிலைய தலைமை செயல் அதிகாரி அறிக்கை. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல். பாலஸ்தீனியர்களின் பலி எண்ணிக்கை 34,049 உயர்வு. ஈகுவடார் நாட்டில் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையாக உள்ள நீர் மின்சார உற்பத்தி அணைகள் எல் நினோ பாதிப்பு. பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க அந்நாட்டில் 60 நாட்களுக்கு நெருக்கடி நிலை பிரகடனம். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 23 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏழாவது IPL கிரிக்கெட் தொடர் 67 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. டெல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டி. ஹைதராபாத் வீரர் ஷபாஸ் அகமது அரைசதம். ISL கால்பந்து தொடர் சென்னையை வீழ்த்தி அரை இறுதிக்கு முன்னேறியது FC கோவா அணி. தரணி இயக்கத்தில் நடிகர் விஜய், திரிஷா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்த 2004 வெளியான திரைப்படம் தில்லி. இத்திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் கொண்டாட்டம். கில்லி ரீரிலீஸ். வாழ்க்கை மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்து நிற்கிறது என்பதை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது என்ற நடிகை திரிஷா எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி. இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடிகர் விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் ரத்னம். இத்திரைப்படம் ஆடியன்ஸை மதித்த எடுத்துள்ளதாக இயக்குனர் ஹரி நிகழ்ச்சி. இயக்குனர் கிளன் இயக்கத்தில் நடிகர் கவின் நடித்துள்ள திரைப்படம் ஸ்டார். இசையமைப்பாளர் யுவன் இசையில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தில் முதல் மெலோடி பாடல் வெளியீடு. இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் நடிகர்கள் சௌபின், சாகிர், ஸ்ரீநாத், பாசி உள்ளிட்டோர் நடித்து உருவாகிய திரைப்படம் மஞ்சுபெல் பாய்ஸ். இத்திரைப்படம் தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் வரும் May 3 OTT வெளியீடு.
இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் சந்தானம் நடிக்கும் திரைப்படம் இங்க நான் தான் கிங்கு. இத்திரைப்படம் வரும் மே மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் என்று நடிகர் சந்தானம் எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜிம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.